हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू पांडिचेरी पेट लवर्स। என்னடா வித்தியாசமா யாரோ வெல்கம் பண்றாரு அப்படி நீங்க நினைக்கலாம். எஸ், நம்ம நண்பர் வந்து சென்னைக்கு வந்திருக்காரு. சோ அவரோட சேனல்ல நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இன்ட்ரோ கொடுக்கறேன். சோ என்ன தெரியாதவங்க நீங்க தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க யார் என்னன்னு. தெரிஞ்சிருக்கும், கண்ணன் ப்ரோ தான் நம்ம சேனல்லே வந்திருக்காரு. அவர் சேனல்ல நம்ம வீடியோஸ் வந்து நம்ம செட் அவங்க செட்டப்க்கு லாஸ்ட் டைம் போயிருந்தேன். பட் அன்ஃபோர்ச்சுனேட்லி அவரை மீட் பண்ண முடியல அப்படின்றதுனால வந்து இந்த வாட்டி அவரே நம்மள மீட் பண்ண வந்திருக்காரு. சோ ரொம்ப சந்தோஷம். ஸோ அதுக்காக ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் அவருக்கு கொடுக்கலாம்னு நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். போன வாட்டி என்ன வந்து சர்ப்ரைஸ் பண்ணாங்க, ஸோ நம்ம தம்பியில இருந்து சர்ப்ரைஸ் பண்ணாங்க அங்கே. ஸோ இந்த வாட்டி அவர் வந்திருக்கனால அவரை சர்ப்ரைஸ் பண்ணிடுவோம். என்ன ஏதுன்றத நான் சொல்ல மாட்டேன். ஸோ அவரே வந்து உங்களுக்கு என்ன ஏதுன்னு எல்லாமே காட்டிடுவார். ஸோ அது என்னன்னு கண்டினியூஸாக நீங்கள் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ என்ன கிஃப்ட் கொடுக்குறோன்றது உங்களுக்கு இப்போயே புரிஞ்சுட்டு இருக்கும். நம்ம சொல்ல வேண்டாம், நம்ம ஏவியரியில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இல்லை நீங்களே கெஸ் பண்ணுங்க கொஞ்ச நேரம் என்னதான். எஸ் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷன்ல என்னவா இருக்கும்னு கெஸ் பண்ணுங்க. ஐ திங்க் எல்லாருமே கரெக்டா தான் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் பெருசா வேற என்ன கொடுத்துக்க போறோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ ஹோப்ஃபுல்லி வீடியோ நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஃபிஷ் எல்லாம் பண்ணிட்டு சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் வீடியோ. ஆனால் நான் வீடியோ பண்றது இல்லை, கொஞ்ச நாளா கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் ஒர்க் ப்ராசஸ்ல போயிட்டு இருக்கு. அதெல்லாம் நீங்க கண்டினியூஸா நம்ம வீடியோஸ்ல பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பேர்டை கொடுத்து அவரை வழி அனுப்ப போறேன். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். நெக்ஸ்ட் வந்து நாங்கள் அங்கே வந்து மீட் பண்ணுறோம். தேங்க்யூ வெரி மச் ப்ரோ. அதாவது இந்த பேர்டு வந்து லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்க, உங்களுக்கு புரியும் என்ன பேர்டாக இருக்கும்னு. பட் நான் இப்போ காட்ட மாட்டேன், ஏவியரி கேஜுக்குள்ளே விட்டுட்டு நான் என்ன பேர்டுன்னு காட்டுறேன். எஸ் எஸ் கண்டிப்பாக. கண்ணன் ப்ரோ வந்து வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது, நான் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கிறேன் எல்லார் சார்பாகவும் வீடியோ போடுங்கன்னு ப்ரோ. கண்டிப்பாக கண்டிப்பாக பண்ணுறோம், கண்டிப்பாக வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் லெவல் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டோட பண்ணலான்னு இருக்கும், அதெல்லாம் வரும். நாங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் இனிமேல் பார்க்கலாம் கண்டிப்பாக. Thank you friends, bye bye friends. ஏவியரியில் மீட் பண்ணுவோம் பேர்டை விட்டுட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம சென்னையிலேருந்து அதாவது கண்ணன் ப்ரோவை பார்த்துட்டு பாண்டிச்சேரி வந்து ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆகிட்டு அது என்ன பேர்டுன்னு நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ எனக்கும் நான் வந்து ஆல்ரெடி பார்த்துட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ என்ன பேர்டுன்னு காட்டுறேன். பிரிச்சிடலாமா? ஆல்ரெடி பழைய வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம் இந்த மாதிரி நம்மக்கிட்ட மேல் எக்ஸஸாக இருக்குது, ஃபீமேல் கம்மியாக இருக்குன்னு. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ஒரு கொடுத்த பேர்டு. இது வந்து ஃபீமேலு, ஹெவி பைடு, லுட்டினோ ஹெவி பைடு. இது வந்து பேஸ்டல் ஃபேஸ். ஸோ இது ரெண்டு பேர்டும் தான் நமக்கு கொடுத்துரு. நம்ம ஒரு பேர்டு தான் கொடுத்தோம், அவர் வந்து ரெண்டு பேர்டாக கொடுத்துருக்காரு. ஸோ பேஸ்டல் ஃபேஸ் பார்த்தீங்களா, இது வரைக்கும் நம்மக்கிட்ட பேஸ்டல் ஃபேஸ் மியூட்டேஷன் எதுவும் இல்லை. இது லுட்டின ஹெவி பைலும் நம்மக்கிட்ட மியூட்டேஷன் இல்லை. ஸோ அது நமக்கு பார்த்து அவரே அந்த அளவுக்கு நம்மளை வந்து அவர் வந்து நோட்டீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இல்லாத ஒரு பேர்டாக நமக்கு கொடுக்கலான்னு. ஸோ கண்ணன் ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ் கொடுத்ததுக்கு. பேர்டு வந்து சேஃபாக ரீச் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, எப்படி கத்துறாருன்னு. ஓ சரி சரி சரி, இப்போ உள்ளே தான் போகிறோம். நல்லா கத்துறாரு. ஸோ ரொம்ப ஆக்டிவாக தான் இருக்கிறாங்க. இப்போ வந்து நம்ம டைரெக்டாக நம்ம கேஜுக்குள்ளோட போகிறதில்ல, ஃபஸ்ட்டு வந்து குவாரண்டைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கேஜில் விட போகிறோம். ஸோ அங்கே இப்போ வந்து கேஜில் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மெயின் செட்டப்பில் விட போகிறோம். இப்போ வந்து குவாரண்டைன் கேஜுக்கு தான் இங்கே மூவ் ஆக போகிறாங்க. ஸோ பார்த்தீங்களா எவ்வளோ ஆக்டிவாக இருக்கிறாங்க உள்ளே போகிறதுக்கு. ஸோ வந்து இந்த கேஜு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம ஆல்ரெடி ரெஸ்ட்டுக்கு இருக்கிற பேர்ட்ஸ் எல்லாம் விட்டுருக்குறோம். இப்போதைக்கு இதை தான் நம்ம குவாரண்டைனில் வைக்க போகிறோம். வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம உள்ளே இருக்கிற மெயின் செட்டப்குள்ளே கொண்டு போக போகிறோம். ஸோ இதில் ரிலீஸ் பண்ணிடலாமா? போங்க, விட்டவுடனே போயிட்டு நீ போப்பா, போப்போ போப்போ போ 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 போ. அவன் போயிட்டான் பாரு விட்டவுடனே. ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல மறந்துட்டேன், இது வந்து ஃபீமேல், அது வந்து மேல். பேஸ்டல் ஃபேஸ் வந்து மேல், இது வந்து ஃபீமேல். நம்மக்கிட்ட மேல் எக்ஸஸாக இருந்தது இல்லையா, அதனால் வந்து ஒரு ஃபீமேல் நமக்கு கொடுத்துருக்காங்க. சரி அவன் போகமாட்டான் போல். ஓகே.
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து காக்டெயில்ஸ் எல்லாமே வந்து இப்போ ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் சொல்லியிருந்தேன் நிறையா காக்டெயில் பேர் வந்து எக்கு இட்டு இருக்குன்னு. இந்த வீடியோவில் வந்து அதோட சிக்ஸு வந்து பொறிச்சிருக்கு. அந்த சிக்ஸு என்னென்ன எத்தனை எந்தெந்த பேர் வந்து எத்தனை சிக்ஸு பொறிச்சிருக்குன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். ப்ளஸ் வந்து ஒரு சில பேர்ஸ் வந்து எக்கும் இட்டுருக்கு, அதையும் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்து தெரிஞ்சுப்போம். நம்ம வந்து ரெண்டு செட்டப் வச்சுருவோம், ஒன்று இன்டோர் அண்ட் அவுட்டோரு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அவுட்டோர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ இது பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட லுட்டினோ பேர். ஆல்ரெடி இதில் வந்து 6 eggs இருந்தது நான் சொல்லியிருந்தேன். 6 eggs பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில எக் வந்து இன்ஃபர்டில் ஆகிருக்கு, ரொம்பவே கம்மியான எக்ஸ் தான் ஃபர்டில் ஆகிருக்கு. அதையும் வந்து நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பேர் வந்து நம்ம பார்த்துப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒயிட் ஃபேஸ் பேர். இந்த பேர் தான் நம்மக்கிட்ட வந்து 5 chicks வந்து ஹேட்ச் பண்ணியிருக்கு. மொத்தமாகவே அது இட்ட எக்ஸ் வந்து 5 தான் இட்டது, 5 வந்து ஹேட்ச் பண்ணிடுச்சு. ஸோ அந்த 5 chicks வந்து ஒரு சில சிக்ஸ் வந்து நான் சப்போர்ட் ஃபீடுக்கு எடுக்க போகிறேன். எடுத்து அதுக்கு வந்து சப்போர்ட் ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேர் வந்து பாட் கட்டி வச்சுருக்கோம், பட் இன்னும் வந்து இவங்க வந்து ப்ரீட் பண்ணலை. பாட்டை ஆக்சஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மேபி இன்னும் ஒரு 2 or 3 weeks வந்து எக் வச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம அந்த செமி அடல்ட் வந்து பிரிச்சாகணும். இன்னும் அதை வந்து ஃபீடு எடுத்துக்கிட்டு தான் இருக்குது. சரி, இன்னும் எக்கும் வைக்கல, சரி ஃபீடு வாங்கிட்டு இருக்குன்னு சொல்லி நம்ம இன்னும் செப்பரேட் பண்ணாமல் வச்சுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பேர் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து இந்த கேஜில் பார்த்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் 2 male 1 female இருக்குது. இதில் வந்து ஃபீமேல் வந்து ரொம்பவே வீக்காக இருந்தது, ப்ளஸ் வந்து அதுக்கு சுக்கா அடிச்சிருந்தது. ஸோ அந்த சுக்கா வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்காக தண்ணி வச்சுருக்கோம். நல்ல பாண்டட் பேர் இது, கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டு வருது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம இன்டோர் செட்டப் தான் செக் பண்ண போகிறோம். இதில் ஒரு சின்ன அப்டேட்டு, மழைலாம் வந்ததால் டெம்பரேச்சர் கம்மியாகிட்டுருக்கு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து டிஜிட்டல் தெர்மோமீட்டர் வந்து இங்கே வச்சுருக்குறோம். அதில் வந்து ஹியூமிடிட்டியும் காட்டும், டெம்பரேச்சரும் காட்டும். அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு குண்டு பல்ப் வச்சுருக்கோம். அதில் வந்து நம்ம டெம்பரேச்சர் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதிகமாக இருந்ததுன்னா அதிகமாக இப்போ வந்து ஆவறதில்ல, மழை ஸ்டார்ட் ஆகிருக்கிறதால ரொம்ப கம்மியான டெம்பரேச்சர் இருக்குது. அது ஆஃப் பண்ணிட்டோன்னா 26 கிட்ட வந்துடும் அந்த டெம்பரேச்சரு, அதனால் ஆன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ இன்டோரில் இருக்கிற காக்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துப்போம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு பேர் பார்ப்போம். இந்த பேர் பார்த்துக்கிட்டிங்கன்னா பேர்ல் பைட் அண்டு ஒயிட் ஃபேஸ். இது வந்து 3 eggs தான் ஆக்சுவலாக. இது வந்து இதோட செகண்ட் கிளச், ஃபஸ்ட் கிளச்சில் வந்து எதுவுமே ஹேட்ச் ஆகலை. செகண்ட் கிளச்சில் வந்து 3 eggs வச்சுருக்கு, 2 ஹேட்ச் பண்ணியிருக்கு, இன்னொன்று வந்து ஹேட்ச் ஆகிற நிலமையில தான் இருக்குது. மேபி இன்னும் 2-3 days வந்து அதுவும் ஹேட்ச் ஆகிடும். அதுக்கு அடுத்தது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பேட்ச் அண்ட் பேட்ச்லெஸ் வந்து பேர் சொல்லியிருந்தேன், பட் இது வந்து இன்னும் எக் இடலை, பேர் ஃபார்ம் ஆகிருக்கு, எக் இடலை. இதுக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் இன்னும் கொஞ்ச நாள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பேர் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஒயிட் ஃபேஸ் பேர்ல் பைடு. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கிளச்சு, ஃபஸ்ட்டு கிளச்சிலே வந்து 7 eggs வந்து இட்டுருக்குது. ஆனால் இந்த ஃபீமேல் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு சைஸ் ரொம்ப பெரிய சைஸ்லாம் இல்லை, நார்மல் சைஸில் தான் இருந்தது. இதுலேருந்து 7 eggs வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவே இருந்தது. எக்கு இடுற சிம்டமே தெரியல, பாக்ஸை பார்க்குறப்ப தான் தெரியும் திடீர்னு 7 eggs உள்ளே இருந்தது. நைட் வந்து மேல் உள்ளே இருந்ததால் சரி செக் பண்ணுவோமேனு உள்ளே பார்க்குறப்ப 7 eggs வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஃபஸ்ட் கிளச்சில் தான் நம்ம அவ்வளோவும் எக்ஸ்பெக்ட் பண்ணலை, பார்ப்போம் என்ன ரிசல்ட் இருக்குதுன்னு. இப்போ வந்து லுட்டினோ அண்டு லுட்டினோ சினமன் பேர்ல் பைடு. ஸோ இந்த பேர் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், பாக்ஸு பாட்டு ரெண்டும் வச்சுருக்கிறேன். எதில் வந்து ப்ரீட் ஆகும் தெரில, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி பாட்டில் தான் இது வந்து ப்ரீட் ஆகிருக்கு. எக்கு வந்து உள்ளே வச்சுருக்கு, நான் வந்து அதையும் காட்டுறேன். ஒரு 4 eggs கிட்ட வந்து தான் இட்டுது. அது ஆனால் கலர் வந்து பழுப்பு கலரில் இருக்குது, மேபி அது இன்ஃபர்டலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம பாட்டு வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காகலாம் மாட்டினோம், மாட்டின உடனே வந்து அது எக்கு இட்டுடுச்சு. மேபி அது வெயிட் பண்ணியிருந்துருக்கும், அதுக்கான சரியான டைமிங் கிடச்சிருக்காது. மேபி நெக்ஸ்ட் கிளச்சில் வந்து இதில் வந்து நம்ம சிக்ஸ் எதிர்பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட இந்த வாரத்தோட ஸ்டேட்டஸ், காக்டெயில் ப்ராக்ரஸ். ஸோ இன்னும் வெயிட் பண்ணுவோம், எப்படி ரிசல்ட் வருது, என்னென்ன சிக்ஸ் வந்து ஹேட்ச் பண்ணி வருதுன்னு பார்ப்போம். நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிட்டுருங்க. நம்ம வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ப்ளஸ் வந்து பிவிஎஸ் ப்ரோ வந்து வந்திருக்கார் இந்த வீடியோவில், அவர் சேனலும் ஃப்யூச்சரில் நிறைய வீடியோஸ் வரப்போகுது. அவர் சேனல் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் எப்படி வீடியோஸ் எல்லாம் இருக்குன்னு. இனிமேல் வந்து ஒரு கண்டினியூஸாக போட போகிறதா சொல்லியிருக்காரு. Thank you for watching. Keep supporting. Happy breeding.